மகர ராசி கொஞ்சம் உயிர் பறிச்சிட்டப்பா பா, கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. எப்படிங்க உயிர் வந்துச்சு? சாமி சொல்லிட்டாரா? ரமணசாமி சொல்லிட்டாங்கப்பா, நல்லா சொல்லிட்டாங்கப்பா, தெளிவாக சொல்லிட்டாங்கப்பா. ஏன் 7.5 இல்லை எத்தனை வருஷம் இருக்குது? கடைசி 2.5 வருஷம். அப்பா, துணிஞ்சு துவண்டு நனைஞ்சு கடைஞ்சு எடுத்து இப்போ நூல் நூலாக பிரிச்சிட்ருக்கார். இப்போ நூல் நூலாக பிரிச்சிட்ருக்கார். அதுலேயும் அந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பாருங்கள், ஒரு நாளைக்கு 9, 12, 18, 32, 72, 144 ஃபோன் எதுக்கு வரும் தெரியுமா? திருவோணத்துக்கு தான் வரும். திருவோணத்துக்கு தான் வரும். ஏன் திருவோணத்துக்கு மட்டும் வருது? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மகரத்தையும் கடகத்தையும் ஒன்று இணைக்காதீர்கள். அது ராசியாக இருந்தாலும் சரி, அது லக்னமாக இருந்தாலும் சரி, மகர ராசியையும் கடக ராசியையும் தயவு செய்து நேயர் பெருமக்கள், அருகிலுள்ள அறிஞர் பெருமக்கள், ஜோதிடத்தில் முழுக்க விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பொருத்தத்தை பாருங்கள். மிகவும் கொடூரமானவர்கள் யார்? சந்திரனும் சனீஸ்வரன். ஒன்றும் செய்ய மாட்டார், அப்படியே விரக்தி, அப்படியே விரக்தி ஆகிவிடு, பித்து பிடிக்க வைத்துக் கொண்டு விடுவார். அவருக்கு அஸ்பர் டியூட்டி அது. அவருக்கு அப்படி செஞ்சால் தான் அவர் சனீஸ்வரர். அப்படி அவர் இருந்தால் தான் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர் யார்? கடகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் கண்டிப்பாக மகராசி நேயர்களுக்கு 7.5 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ அதை பெறக்கூடிய நேரம். பாதச்சனி, குடும்பச்சனி பக்குவத்தை கொடுக்கக்கூடியது, பக்குவத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு, அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் மகர ராசி. அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் வேணும் சுவாமிஜி கேட்பீங்க இல்லைங்களா? அதனால் நிச்சயமாக நல்ல பலனை இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு போயிட்டார்ல, 17 தான் போயிட்டார்ல, 17 போயிட்டாருங்கிட்டு ஒரு 13 நாள் முடிஞ்சிருச்சு ஜனவரி. இன்றைக்கி பிப்ரவரி 1, கண்டிப்பாக சர்க்கிள் இருக்காது. இனிமேல் சறுக்கி விழுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் இனிமேல் இருக்காது. அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது அடுத்த அடி நேராக நிமிர்ந்து நில் அப்படி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போயிடுவீங்க. நீ சர்க்கிள் வராது, அந்த 2.5 வருஷம்தான். 7.5 போயிடுச்சு. 5 சர்க்கிள் மட்டும் இல்லை, கலக்கல் மட்டும் இல்லை, எங்கேயோ போயிருப்பீங்க, தாம்பு கயிறுக்கு போயிருப்பீங்க, ஃபேனில் கயிறு தொங்கும், ரயில்வே தண்டவாளத்துக்கு போயிருப்பீங்க, கப்பல்லேருந்து குதிச்சிருப்பீங்க, படகுலேருந்து குதிச்சிருப்பீங்க, விமானத்துலேருந்து குதிச்சிருப்பீங்க, எல்லா நிலைகளையும் கடந்து இப்போ உயிர் நம்ம கையில் இருக்குது. அப்பா, நீ நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், நமது உறவுகள் அப்படிங்கிற உணர்வு இப்போது தான் துளிர்க்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம். இந்த பிப்ரவரியிலேருந்து தான் என்னை பார்த்தா சனிப்பயிற்சி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, மகர ராசி நேயர்களுக்கு மேக்ஸிமம் கருப்பு சாமி, ஐயனார் தெய்வங்கள், காக்கும் கடவுள்கள். ஏன்னா மகரம் இல்லையா, மகர கும்பம் சனீஸ்வரனுடைய ஆட்குட்பட்டது, சனீஸ்வரனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட தெய்வங்களை வழிபட்டோம்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழி இந்த மாதத்தில் பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.